அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவலும் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடையே தொகுதி உடன்பாட்டில் தாமதமானது ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், தமாக பாஜகவிடம் கேட்டிருந்த தொகுதிகளை அந்த கூட்டணியில் அமைந்த மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்திருப்பதால் புதிய தொகுதியை கண்டறிவதில் சிக்கலானது ஏற்பட்டு இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பாஜக தனது கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு என்பது இன்றைய தினம் எட்டக்கூடிய அளவில் அந்த பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே பாமகவோடு 10 தொகுதிகள் என்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு, அமமுக கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமாக கட்சியோடு இன்றைய தினம் வந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. கமலாலயத்திற்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வந்து பேசியிருந்தார். இதற்கிடையே இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை என்றும் கூட அவர் செய்தியாளர் சந்திப்பின் போதும் தெரிவித்திருந்தார். விரைவில் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் இந்த பாஜக கூட்டணியில் மயிலாடுதுறை தொகுதியானது கேட்கப்பட்டு இருந்ததாகவும், அது பாமகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், அதே போல தமாக தரப்பில் தஞ்சை தொகுதி கேட்கப்பட்டு அது தற்பொழுது அமமுக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. இப்படி கேட்ட தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அந்த தாமதம், அந்த கூட்டணி உடன்பாட்டில் தாமதமானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல ஈரோடு தொகுதியானது தமாகவுக்கு தருவதற்கு தற்பொழுது பாஜக தயாராக இருப்பதாகவும் வந்து தெரிய வருகிறது. இதற்கிடையே விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது விரைவில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.